ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து திட்ட உறுப்பினர்கள்ங்கிற பதவிக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து இன்னொரு கேட்டகிரும் கொடுத்துருக்காங்க மொத்தம் சேலரி லெவலில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இதுக்கு சேலரி கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் அதுவும் இருக்குது ஸோ எந்த விதமான ஃபீஸும் இல்லை உங்களுக்கு எக்ஸாமும் இல்லை உங்களுக்கு டைரக்ட் பிரிக்யூர்மெண்ட் தான் பண்ணுறாங்க சென்ட் பை இமெயில்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இமெயில் மூலமாக தான் வந்து விண்ணப்பிக்கணும் இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தேடி டிஸ்ட்ரிக் மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து இதுக்கு அடிச்சு தான் இப்போ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபெல்லோ அப்புறம் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லுங்கிற ரெண்டு கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்து இப்போ நான் கொடுத்துருக்க சொல்கிறேன் இதில் ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்து எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஜுவாலஜி இல்லை லைஃப் சயின்ஸ் எக்கோலஜி லைஃப் பயாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து மார்க் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு கன்சல்டேட் சேலரியே கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபெல்லுங்கிற கேட்டகிக்கு சோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மே தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டா கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே வரைக்கும் அத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி இதுக்கான கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ப்ராஜெக்ட் ஃபெலோ கேட்டகிரிக்கு பாருங்கள் பாருங்க உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க வித் வந்து உங்களோட காப்பீஸ் எல்லாத்துமே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸோட அதோட செல்ஃப் அடைசடு காப்பியாக வந்து சைன் ப்ளஸ் இதோட வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து இதுக்கு மெயிலுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் வந்து உங்களோட செல்ஃபடஸ்டு காப்பீஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க ஐடிஇ ஒ இசட் எஸ்ஐ அட் ஜிமெயில் டாட் காம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயிலுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட்டில் வந்து ரிசர்ச் ஃபெல்லோங்கிற கேட்டகரிக்கு தான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதனால் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரிசர்ச் ஃபெல்லோவா இல்லை அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோவா அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே தான் அதுக்கான சென்ட் பண்ணுறதுக்கான டேட்டு ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான போஸ்டிங் வந்து பாருங்க போஸ்ட் டாக்டரேட் ஃபீல்டுக்கு வந்து அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து இது கேட்டிருக்காங்க எம்எஸ்சி ஜுவாலஜி லைஃப் சயின்ஸ்லாம் இதுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கன்சல்டெட் சாலரி கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேம் கேட்டகரி தான் இதுக்கும் வந்து தேர்ட்டி பேர்ஸ் வந்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் மெஜர்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இது கிளியராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க செல்படசெட் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இதுக்கான மெயில் ஐடி அதே தான் ஸோ அது கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் பாதி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் டாக்டரேட் ஃபில்லோங்கிற கேட்டகிரி தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ எல்லா காப்பியும் வந்து உங்களோட இந்த அப்ளிகேஷனோனோனோட வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்லோட் பண்ணணும் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எஜுகேஷன் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து இதுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது மஸ்ட்டு அவங்க வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ